ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வ்ளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி பிஸ்கெட். பிஸ்கெட்னால் பொதுவாகவே அவனில் தான் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அவனில் இல்லாமல் எப்படி வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி பிஸ்கெட் செய்கிறதுக்கு நான் 200 கிராம்ஸ் வந்து ராகி ஃப்ளோர் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பில் தான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மினிமம் வந்து 200 to 250 கிராம்ஸ் வெரி ஆகும். இது கூட பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 50 கிராம் வந்து இடித்த வெல்லம், வீட்டிலவே செஞ்ச ஹோம்மேட் பட்டர், 2 டேபிள்ஸ்பூன் பட்டர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சர்க்கரையோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமே நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம எந்த விதமான தண்ணியும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப பார்த்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் தான் பிசைஞ்சு எடுக்கணும். இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மாய்ஸ்டுக்கு வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து இதை சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி அழகாக வந்து நம்ம தட்டி எடுக்க போகிறோம் ரவுண்டாக. இந்த மாதிரி நீங்கள் தட்டும்போது எல்லாமே சரிசமமாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும், கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக எடுத்து செஞ்சு வச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து புரோக்கன் கேஷ்யூஸ், பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ராகி பிஸ்கெட் ஆர் குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளேட்டில் பட்டர் போட்டு நல்லா நீங்கள் வந்து தடவிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நீங்கள் மைதாவை தூவிக்கோங்க. ஏன்னா மைதா இல்லை ராகி மாவு எதை வேணாலும் நீங்கள் தூவிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வச்சு வேக வைக்கும்போது பிஸ்கெட் ஒட்டாமல் வெளியே எடுக்கிறதுக்காக தான் நான் ஏற்கனவே வந்து சால்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன், அதுவும் இட்லி பாத்திரத்தில். அதுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு மேலே இந்த தட்டை வச்சு இந்த மாதிரி வச்சுட்டேன். ஒரு பிஸ்கெட்டுக்கும் இடையில் போதுமான கேப் வைங்க. ஒரு 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் வச்சாவே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் பொறுமையாக எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலோங்க. ரொம்ப டேஸ்டான ராகி குக்கீஸ் ரெடி. நீங்கள் வெளியில் வாங்குறத விட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்து செய்கிறதுனால பசங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த குக்கீஸ் பதத்திலே வந்திருக்கு. எந்த மாதிரியான ஒரு நமுத்து போன அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.